திருக்கமீன் வியாபாரத்துக்காக 25-35 வியாபாரிங்க வந்து ஒன்று கூடி இந்த இடத்துல நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இது வந்து டென்ஷன் ஆவாங்க இந்த மாதிரி டைம்லலாம், நம்ம அப்படியே ஓரமாக அப்படியே ஒதுங்கி உட்காந்தாதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதே மாதிரி பொருள் நல்லா திருக்கமீன் சரியில்லை, செருப்பு மீன் சரியில்லை, செம்பளகா மீன் சரியில்லை, அந்த சொல்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அப்போ தான் மாசாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மாசான கேங் தான் இது. வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பூஜையை பார்த்துட்டு, ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து தீபக்கு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டனிஷ் காசமேட்டு மீனவன். கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம கடைக்கு வந்து இன்றைக்கி ஆயுத பூஜை போட போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ, அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம கடைக்கு பூஜை போட்டுட்டு, அதாவது ஆயுத பூஜை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளான் முடிச்சதுக்கப்புறம் அது என்ன பிளான் சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து எங்களோட ஒரு வியாபாரம் சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள்லாம் வந்தாலே போதும், அதே வந்து பெரிய சப்போர்ட் தான் எங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம பரானா இருக்காரு, தீபக் இருக்கான் உள்ளே. ஆனால் நாங்கள் யாருமே வேலை செய்யலை உள்ளே, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் வந்து அந்த சாமிக்கு அலங்காரம் மாலை இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக திட்டு வாங்குற முதல் பையனாக நானாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த பூ, இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சுத்தமாக தெரியாது, பண்ணக்கூடாதுன்னு இல்லை தெரியாது எனக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்களா, நம்ம ரெண்டு வேடிக்கை பார்த்தோன்னா இருந்தால் யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்துங்க டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அப்படியே ஓரமாக அப்படியே ஒதுங்கி உட்காந்தா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா அப்பப்போ வந்துட்டு போவாங்க, அவங்க பற்றிட்டு வாங்குறாங்க பாருங்கள். கேளுமா கேளுமா, நல்லா கேளுமா. ஐயோ அதுக்குன்னு வீடியோவில் இப்போ இல்லாமா சொல்லுவேன். அவ்வளோதான், பயங்கரமாக திட்டு வாங்குறோம். இதுக்கப்புறம் எங்கிட்ட தான் வருவாங்க. ஸோ அப்புறம் என்ன, வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பூஜையை பார்த்துட்டு, ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து தீபக்கு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடை நான் கொஞ்ச நாளாக ஓப்பன் பண்ணல, அதனால் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம், என்ன சொல்கிறீங்க? அப்படியே கெத்தாக வீடு எடுக்கிறாரு, என்ன மட்டும் இல்லை அவருக்கு தான் திட்டு அப்படியே தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன். இல்லை இல்லை பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எடிட்டிங்கில் வந்து மைக் ஆஃப் பண்ணுறோம் நான். இதுக்கப்புறம் நம்ம கழி கழி ஊற்றுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷேம், எங்கள் ஷேம் ஆகிடும். காதில் ரத்தம் வருது இல்லை, உங்கள் காதில் ரத்தம் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆடியோ கட் பண்ணிட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விட்றேன். ஆஹா, எங்கள் அப்பா வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க வாங்க. அவங்க எங்களை ஏமாத்துறாங்க. ஸ்வீட் நான் வாங்குனேன் கரெக்டாகும். உலங்க உடையில சிங்கம் ஒன்று பூரப்பட்டது அதுக்கு. இந்த அவுல்லாம் எப்ப திரும்ப சாப்பிடும் ஞாபகம் தானா? அவுல் இதெல்லாம் அவுல் சாப்பிட்ட ஞாபகம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் படிக்கும் போது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சா புக்கு தூக்கி போய் போட்டு இந்த அவுல் எல்லாம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அவுல் தான் மெயினாக கொடுப்பாங்க. ஆனால் அப்போ தான் அவுள் நல்லா இருக்குது, இப்போ வர அவள்லாம் பிடிக்கல எனக்கு. கைஸ் ஃபைனலி வந்து ஆயுத பூஜை போட்டாச்சு, பொரியும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அடுத்து என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எவ்வளோ திட்டம் வாங்கியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக அதே கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். பெங்கால் ட்ரைன் பண்ணுங்க.
அந்த கல்லூரி நம்மளுக்கு ஆரம்பத்துல ஒரே ஒரு முதல் பிரச்சனை ஒன்று வந்து அன்னைக்கு வந்து நிறைய வியாபாரி இருந்தாங்க. அன்னைக்கு வந்து எங்களுக்கு முதல் முதல்ல குரல் குத்தி எங்க பகுதி நின்றுது குணா என்றவர் தான் நின்று இன்னைக்கு அவர் தான் எங்களுக்கு முக்கியமா பாரு. நாங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்றதுக்கு நீங்க முதல் உதவியாக நிற்பீங்க, அது எங்களுக்கு போதும். ஸோ கைஸ் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம திருக்க மீன் வியாபாரிகளோட சங்கம். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண போல இதே ஏதோ ஒன்று இதுரா கண்ணில் ஆனால் கண்ணு ஓவரா என்னத்த போன பண்ணுறேன் கண்ணில் இப்படி இப்படி பண்ணலாம் திருக்க மீன் வியாபாரிங்க கூட, அதாவது நம்ம வியாபாரம் சரிங்களா, திருக்க மீன் வியாபார சங்கம் இங்க இருக்கு. ஆக்சுவலா ஒரு 15 இயர்ஸாவே வந்து திருக்க மீன் வியாபாரம் காசிமேட்ல நடந்தாலுமே, அதாவது ஒரு 15 வருஷமா மிகப்பெரிய அளவுல திருக்க மீன் வியாபாரம் இங்க நடந்தாலுமே, இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்க மீன் வியாபாரிங்களுக்கு வந்து சங்கமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 15-17 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு திருக்க மீன் சங்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி இங்கே ஆயுத பூஜை போட்டு நம்ம செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். என்னால் பேச முடியல, கண்ணில் வர பட்டாசு பட்டிச்சா கண் பயங்கரமாக ஊற்றினே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அண்ணனுங்களாம் வந்து இங்கே பட்டாசுலாம் வெடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்க மீன் வியாபாரிங்க, ஸோ கண்டிப்பாக அவங்கள போய் மீட் பண்ணலாம், அவங்கள பற்றி பேசலாம், நிறைய விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பி நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே வந்து இங்கே செய்கிற தொழில்னால் திருக்க மீன் வியாபாரம் தான். திருக்க மீன், ஆரா மீன், செம்படகா, செருப்பு மீன், இந்த வகை மீன்களை வியாபாரம் செய்கிறோம். இது இத்தனை காலமாக நாங்கள் ஆயுத பூஜை கொண்டாடணும்னா நினைக்கும் போல ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டு போய்கிட்டே இருந்து இன்றைக்கி அது என்ன தெரியல, எல்லா வியாபாரிகளும் ஒருமித்த மனதோடு இன்றைக்கி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சது அதுக்கு முன்னுதாரணமாக இந்த ஆயுத பூஜையை நாங்கள் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். பெரிய அளவுக்கு கொண்டாடுறோமா என்னன்னு தெரியாது, ஆனால் எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆயுத பூஜையை கொண்டாடுறோம். உங்களுக்கு தெரியும்னா காசிமேட்டில் வந்து திருக்க மீன் வியாபாரிங்க பலதரப்பட்ட வியாபாரிங்க இருக்காங்க, ஆனால் திருக்க மீன் வியாபாரத்துக்காக 25-35 வியாபாரிங்க வந்து ஒன்று கூடி இந்த இடத்துல நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இது வந்து சென்னை எடுத்தினா தமிழ்நாடு எடுத்தினா பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் எங்கள் துறையில் நாங்கள் பண்ணுற வியாபாரம் சிறப்புமிக்க வியாபாரத்தை இன்றைக்கி வரலாம் பண்ணின்னு இருக்கோம். அந்த வியாபாரம் சிறப்பாக நாங்களும் செய்தும் குத்துனுக்கிறோம். திருக்க மீனில் வந்து இன்னும் பல தரப்பட்ட வியாபாரங்களை நாங்கள் பண்ணிந்தான் இருக்கிறோம், ஆனால் இது பெரிய அளவில் தெரியணும் கொள்ளந்தையாக இந்த பூஜையை செய்து இதன் மூலம் மக்கள் ஆகிய உங்களுக்கு முன்னாடி நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளும் சரி, எங்ககிட்ட வர ஆசாமிகளும் சரி, எங்களுக்கு முன்னுதாரமாக இருந்து இந்த வியாபாரத்தை சிறப்பித்து கொடுங்க. இன்னும் உங்கள் நோ மன நோகாத அளவுக்கு நாங்களும் இந்த வியாபாரத்தை பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் வியாபாரம் பெருக, எங்கள் வியாபார சந்ததிகள் பெருக நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வதித்தால் எங்கள் வியாபாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கள் வியாபாரி சார்பாக எதாவது சொல்ல நினச்சா எங்கள் நண்பர்கள் எங்கள் தம்பிங்க எதாவது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் செருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்னையில் மட்டும் தான் காசிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நிறைய பேர் தெரியாது திருக்கை மீன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சென்னை காசிமேலில் மட்டும்தான் திருக்கை செருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக வாங்கலாம். வீட்டுக்கு வாங்கணும் ஒரே ரேட்டு தான், அதே போல் கடைக்கு வாங்கணும் ஒரு இங்கிட்டு மட்டும் இல்லை, இங்கே எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வாங்கலாம், அவ்வளோதான். எல்லோரும் ஒரே விலைதான் இங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். வீட்டுக்கு வாங்க வரவங்க, வெளியிலேருந்து வாங்க வரவங்களுக்கு, அதுக்காக வீட்டுக்கு வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு, வியாபாரிக்கு ஒரு ரேட்டுலாம் இல்லை, எல்லாம் ஒரே வகையான ரேட்டு தான் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி பொருள் நல்லா திருக்க மீன் சரியில்லை, செருப்பு மீன் சரியில்லை, செம்பளகா மீன் சரியில்லை, அந்த சொல்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை தரமான பொருளை எங்ககிட்ட வர வியாபாரிகளுக்கும் வீட்டுக்கு வாங்குறவங்க கஸ்டமர்களுக்கும் நாங்கள் கொடுக்கணுன்ட்டு வியாபாரம் செய்கிறோம். வணக்கம், என் பேர் புகழ்.
இங்க வந்து நான் இந்த வியாபாரிங்களா நானும் ஒரு வியாபாரி எல்லாரும் இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கோசம் வந்திருக்கோம் இந்த வியாபாரத்தில் நான் வந்து ஆரா மீன் வியாபாரம் பண்ணுறேன் இந்த ஆரா மீன் பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இந்த அதில் வர ஏற்பை வந்து காய வச்சு மெடிசனுக்கும் போகுது இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க வந்து பெரிய பெரிய சைஸான மீனுங்க சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் மெரினா பீச்சில் பஜ்ஜி மீன் பஜ்ஜி கூட இது யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதுவும் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த மீனை சாப்பிட்ற வஞ்சிர மீன் இவங்களுக்கு இது ஒரு டேஸ்டான மீனாக இருக்கும் இதோட சாப்பிட்டுட்டு இதோட சுவையை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் என்னோட மச்சான் யூடியூப் சேனல் போடுறாங்க அதை பார்த்தது கூட லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு ஆயுத பூஜை அதுவுமா வந்து உங்ககிட்ட வந்து எங்களோட டீமை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா திருக்க மீன் வியாபாரிங்க சரிங்களா காசிமேட்டில் திருக்க மீன் வியாபாரம் எங்கே நடக்குது அப்படின்னா காசிமேடு புது பிரிட்ஜி 17வது லைட்டு கம்பம் ஸோ அதுக்கு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது ஸோ நீங்கள் அதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்ஸ்லாம் நின்றுட்டுருக்கோம் அது போட்டுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது சரிங்களா ஸோ கரெக்டாக 17வது லைட்டு கம்பத்துக்கு பின்னாடி தான் வந்து திருக்க மீன் வியாபாரிங்க எல்லாருமே வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க குறைஞ்சது ஒரு 30லேருந்து 35 பேர்கிட்ட இருக்காங்க எங்கள் திருக்க மீன் வியாபாரிங்க அதாவது சங்கத்தில் நம்ம கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண திருக்க வியாபாரிங்க இவங்க மட்டும்தான் சரிங்களா ஸோ இவங்க மட்டும்தான் இங்கே திருக்க வியாபாரிங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு திருக்க மீன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பல்காக வாங்குறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மகிட்டேருந்து வாங்கலாம் வெதர் ஜாக்கெட் ஃபிஷ் அதுக்கப்புறம் ஈல் ஃபிஷ் அதுக்கப்புறம் லாப்ஸ்டர்ஸ் லாப்ஸ்டர்னால் வந்து சாண்ட் லாப்ஸ்டர் சொல்லுவாங்க க்ரீன் லாப்ஸ்டர் வந்து அது ரொம்ப ரேட் அதிகம் அதனால் அது அவ்வளோவா எங்கள் காசுமேட்டுக்கு வரவும் வராது நீங்கள் வந்து சாண்ட் லாப்ஸ்டர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து 30க்கும் 30க்கும் மேற்பட்ட வியாபாரிங்க இருக்காங்க நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலுமே வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் தான் நீ என்ன அங்கே போய் வாங்குற அப்படின்ற ஒரு வேறுபாடே இங்கே யாருக்குமே கிடையாது யார்கிட்ட வாங்கினாலுமே எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்கிட்டமே ஒற்றுமை இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம திருக்க மீன் வியாபாரிங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் சொல்லி ஆகணும் கமெண்ட்ஸில் ஏன்னா இது வந்து சங்கம் ஓப்பன் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைல்ல ஸோ அதனால் வந்து நிறைய நிறைய தடைகளை உடைத்து தான் இங்கே வந்து ஒரு சங்கம் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ சங்க தலைவர் அப்புறம் பொருளாளர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சங்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழுவினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு சங்கம் வேணும் அப்படின்னா ஒரு கேங் இருக்கணும் அப்போ தான் மாசாக ஓப்பன் பண்ண முடியும் ஸோ மாசான கேங் தான் இது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் திருக்க மீன் நைட்டு 2:00 டு மார்னிங் ஒரு 7:00 வரைக்குமே நாங்கள் இங்கே இருப்போம் எல்லா வியாபாரியுமே இங்கே இருப்பாங்க நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் நிறைய பேர் வந்து எவ்வளோ மீன் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய சங்கரா மத்தி கவலை வஞ்சரம் மாவலாசி அப்படின்னும் போது நிறைய மீன்கள் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஸோ நான் சொல்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே எல்லாருமே நம்மளோட டீம் வந்து எல்லாருமே திருக்க மீன் தமிழ்நாட்டில் சென்னையில் இங்கே தான் இங்கேருந்து தான் அதிகம் ஊருக்கு அதிக ஸ்டேட்டுக்கு அதிக கண்ட்ரிக்கே வந்து இங்கேருந்து தான் போதுன்னும் போது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் பட் இத்தனை நாளாக வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்தோம் அது நம்ம பீப்புள்ஸுக்கு அந்த பப்ளிசிட்டின்றது வந்து தெரியாதுல்ல இன்றைக்கி நம்ம சேனல் மூலமா எல்லாருக்கும் காமிக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இங்கே இப்படி ஒரு கும்பல் இருக்குடா இங்கே இத்தனை பேர் இருக்காங்கடா அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் மாமா எல்லாருக்கும் விஷ் பண்ணுமாமா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி ஆயுத பூஜை கைஸ் எல்லாருமே நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு படையல் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் அது என்ன படையல் அது புரட்டாசி முஞ்சன்னு எத்தனை பேர் வீட்டில் படையல் போடுவாங்க எங்கள் வீட்டில் போடுவாங்க நாளை காளி பூசையா காளி பூசை அது எனக்கு பூசை அது முடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ பை கைஸ்